வணக்கம். வாழ்க வளமுடன். கர்ப்பிணி பெண்களுக்காக சில பதிவுகள், தொடர் பதிவுகள். அதில் உணவுகளை பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம். அப்போ உணவுப் பொருள்களில் காய்கறி, பழங்கள், தானியங்கள், இது தாண்டி ஒரு முக்கியமான உணவு என்ன, அது தண்ணீர். நம்ம தண்ணீரை பற்றி சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை. அதனால் அந்த தண்ணீரின் மகத்துவம், அருமை, பெருமையை நம்ம உணர்றதில்லை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், அவங்க தண்ணீரின் தேவை, கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை, எவ்வளோ தண்ணியின் முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு. தண்ணீரை நீர்ச்சத்து என்ன சொல்லுவோம் இல்லையா, ஊட்டச்சத்தில் தண்ணீரை சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அதை முக்கியமாக கூட சொல்லணும். உலக இயக்கத்துக்கு மட்டுமல்லாமல் உடல் இயக்கத்துக்கும் தண்ணீரின் பங்களிப்பு மிக மிக முக்கியம். நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி குடல் இயக்கத்துக்கு சரியாக நடக்கணும்னா ஊட்டச்சத்துக்கள் நாம் சாப்பிடும் உணவிலிருந்து சரிசத விதத்தில் உடலில் கலக்கணும்னா அதுக்கு தண்ணீர் வேணும். காய்கறி, பழங்கள், இறைச்சி, இன்னும் எதை எடுத்துக்கிட்டாலும் நீர்ச்சத்து தான் அதில் அதிகமாக இருக்கும். இந்த சத்து உணவை எளிதில் ஜீரணிக்கவும், உடல் உறுப்புகளுக்கு சத்துக்கள் சம அளவு சென்று சேரவும் உறுதுணையாக இருக்கும். நம்ம உடல் எடையில் சுமார் 70% அளவுக்கு நீர் இருக்கும். இந்த அளவு குறையும் போது நாவறட்சி முதல் நீர் சுருக்கு, சிறுநீரக பாதிப்பு என பல பிரச்சனைகள் தழுத்தூக்கும். இவற்றை தவிர்க்க நமது உடல் எடையில் 2-4% அளவுக்கு அந்த ஈக்குவலன்ட் அளவுக்கு நீர் அருந்த வேண்டும். 1 கிலோ எடைக்கு 40-50 மில்லிகிராம் வரை நீர் அருந்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. கர்ப்பிணிகள் நிறைய தண்ணி குடிக்க வேண்டும் என வற்புறுத்துவதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் போதுமான அளவு சாப்பிடாததாலும், நீர் அருந்தாதாலும் மலச்சிக்கல், மூல நோய் போன்ற தொல்லைகள் வந்து விடுவது ப்ரெக்னன்சி பீரியடில் ப்ரெக்னன்சி பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, ப்ரெக்னன்சி கான்ஸ்டிபேஷன் சொல்கிறதெல்லாம் இதனால தான். கர்ப்பிணிகள் உலர்ந்த உணவுகளான ரொட்டி, பிஸ்கட்டு, அடை போன்றவற்றை சாப்பிடும்போது மலம் கெட்டிப்பட்டு குடல் இயக்கம் தடைபடும். இதை தவிர்க்க 90% நீர் சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நல்ல சுத்தமான தண்ணீரை நிறைய குடிக்கலாம். இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். காரணம், தண்ணீரில் ஆக்சிஜன் மற்றும் பிராணவாயு அதிகம் உள்ளது. இரத்த ஓட்டத்தில் போதுமான ஆக்சிஜன் இருந்தால்தான் உடல் செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இரத்தத்தில் கலக்காத யூரியா, சர்க்கரை மற்றும் பிற கழிவுப் பொருள்கள் சிறுநீரகங்கள் மூலமாகவோ தோல் வழியாகவோ வெளியேறுவதற்கு நீர்ச்சத்து மிக அவசியம். மேலும் சாப்பிடும் சத்து பொருள்கள் சரியாக நொதிக்கப்படுவதற்கும், நொதிப்பின் போது ஏற்படும் எதிர்விளைவுகளை உருவாகும் அதனால் உருவாகும் நச்சுகள் உடலிலிருந்து நீக்கப்படுவதற்கும் நீர்ச்சத்து மிக மிக அவசியம். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். உணவு நொதிச்சு செரிக்கிறதுக்கும் தேவை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய வேஸ்ட்டு, பாய்சன், கிட்டத்தட்ட உடலில் சேரக்கூடிய விஷத்தன்மை உள்ள பொருட்களை வெளியேற்றுவதற்கும் நீரின் அவசியம் முக்கியம். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மசக்கை போன்றவற்றால் வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்றவற்றில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவதால் உடலில் நீரின் அளவும் உப்பின் அளவும் குறைந்துவிடும். இதனால் மயக்கம், பதற்றம், டென்ஷன் போன்ற தொல்லைகள் வரும். நாள்பட்ட நிலையில் நீர்ச்சத்து குறைந்து போயிருந்தால் சிறுநீரகம் பாதிப்படையும், அட்ரினல் கார்டினிசல் குறைபாடுகள் பல வந்து சேரும், சர்க்கரை நோய் போன்றவை தலை தூக்கும், தொற்று நோய்கள் அதிகரிக்கும் அபாயமும் உண்டு. கர்ப்ப கால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சரிசெய்த விதத்தில் நீர்ச்சத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கோடை காலத்தில் நாம் அருந்தும் நீரின் அளவு அதிகமாகவும் குளிர்காலத்தில் குறைவாகவும் இருக்கும். அதேபோல் கோடை காலத்தில் உடலில் இருக்கும் நீரின் அளவு வியர்வையாகவும் குளிர்காலத்தில் சிறுநீராகவும் வெளியேறும். இவற்றை எல்லாம் அறிந்து நீர்ச்சத்தை போதுமான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்கிறத நீரை பற்றி பல பதிவுகள், தண்ணீரை பற்றி பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் இருந்தாலும், இது பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இப்போ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்டர் ஜென்ரேஷன் இதெல்லாம் புரியாமலும் அறியாமலும் இருக்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால் மற்றவங்க சொல்கிறதே கேட்காம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தண்ணீரின் தேவை புரியும்.
வாழ்க வளமுடன். கண்டிப்பாக பிரெக்னன்சி பீரியடில் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையையும் உடல் ஆரோக்கியமான குழந்தையையும் பெற்றெடுப்பதற்கு நீரின் அவசியம் மிக முக்கியம் என்பதை உணருங்கள். வாழ்க வளமுடன்.